எல்லாரையும் உள்ள போட்டு கூட்டி வச்சுங்கய்யா. 300 வாட்ட சொல்லுங்க, வெட்டி புதைச்சிரோம். வேண்டாடா, அதுக்கு வேற சமாச்சாரம் கொண்டு வந்திருக்க. ஏன்னா ராசு, தங்கராசு, என்னை பத்தி போலீஸ்ல புகார் தர அளவுக்கு இந்த ஊர்ல ஒருத்த வளர்ந்துருக்கானா? அவன் மட்டும் இல்லடா, அவன் குடும்பம் உசுரிட கூடாது. எங்க ஆளுங்க உன்ன வெட்டி போச்சிடறானுங்க, வெட்டினாலும் உயிர் பொசுக்குன்னு போயிருந்தோ. அதான் உன்னை எரிக்கிறதுக்கு என்ன கொண்டு வந்திருக்க. ஊத்துறடே. அந்த பந்தத்தை யாரு கொளுத்த? உங்க அப்பனா கொளுத்துடா. சின்னப்பட்டு ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல மாயாண்டின்னு ஒரு ரவுடி கிரிமினல் அப்பாவி மக்களை அநியாயமா கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான். அவருடைய அராஜக செயல்களுக்கு அளவே கிடையாது. அவருடைய சட்ட விரோதமான செயல்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, அந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டரையே அவன் அநியாயமா கொலை செய்துட்டான். அந்த போலீஸ் ஸ்டேஷனே மூடி கிடக்குது. இப்போ அந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி நியமிச்சாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அங்க போக மறுக்கிறாங்க. இப்படி இருந்தா அந்த கிராமத்து மக்களுடைய கதி என்ன? அவங்களுக்கு பாதுகாப்பு யார் தான் தர்றது? இதுக்கு தீர்வு என்ன? தீர்வை நான் சொல்றேன். நீங்க இன்ஸ்பெக்டர் ராஜதுரை, என்னை விட சீனியர் ஆபீசர்ல இருக்கும்போது நான் இதை பத்தி பேசுறதுக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல, சொல்லுங்க. தாயறியாத கரு இல்லைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி போலீஸ்காரனுக்கு தெரியாத கிரிமினல் இருக்க முடியாது. அந்த மாயாண்டி யாரு, அவனுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு, எந்த சப்போர்ட்ல இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. ஏன், அந்த கிரிமினலோட ஜாதகமே நம்ம பாக்கெட்ல இருக்கு. அப்படி இருந்தும் அவன் மேல கைய வைக்க நம்ம யாருக்குமே தைரியம் வரல. ஏன், நம்ம கிட்ட தேவையான அதிகாரம் இல்ல. காலங்காலமா காக்கா குருவி சுடுற துப்பாக்கியத்தான் போலீஸ்காரனுக்கு தராங்க. ஒரு பேட்டை ரவுடி கூட தனக்கு துணையா 10 அடியாட்களை வச்சிருக்கான். ஆனா பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டருக்கு துணையா கேவலம் 4-5 போலீஸ்காரங்க தான் இருக்காங்க. இதையும் மீறி எதையாவது சாதிக்கலாம் நினைச்சா மேலெடுத்து தலையிடு நம்ம கைகளை கட்டி போட்டுது. இந்த நிலைமையில நான் அந்த கிராமத்துக்கு போக தயாரா இருக்கேன். ஒரு வாரம், ஒரே வாரம் டைம் கொடுங்க எனக்கு. அந்த ரவுடியை பிடிச்சு கோர்ட்ல நிறுத்துறேன், அவன் செஞ்ச குற்றங்களை நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறேன். ஆனா நான் கேட்கறத நம்ம டிபார்ட்மெண்ட் எனக்கு செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. குறைஞ்சது எனக்கு 100 போலீஸ்காரங்க வேணும். அநியாயத்தை கண்டது அந்த இடத்துல சுடுற அதிகாரம், அதாவது 24 மணி நேரமும் ஃபயரிங் ஆர்டர் எனக்கு இருக்கணும். கடமையை செய்யும் போது ஏற்படுற உயிர் சேதங்களுக்கு எம்மால நடவடிக்கை எடுக்க கூடாது. வெரி வெல் டிமாண்டட் மிஸ்டர் ராஜதுரை. நீங்க கேட்ட அத்தனை அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு தரேன். அந்த ரவுடி தண்டிக்கப்படணும், அதுதான் நமக்கு தேவை. ஓகே சார், வெற்றியோட வர. எல்லாரும் இங்க இருங்க, நான் மட்டும் உள்ள போறேன்.
ஏ கண்ணுகளா, அங்க நிக்கிறது யாருன்னு தெரியுதா? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ராஜதுரை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் என்ன ஆக போறான்னு பாருங்க. ஏ ராஜு. அண்ணே. ஆ, இந்த மாலைக்குள்ள பாம் இருக்குது. இத கூட பொம்மை கழுத்துல போட்டு பத்தடி தூரம் தள்ளி வந்துரு. சரிண்ணா. பச்சமல சுவிட்ச் எடுத்து. பேய் ராஜு. அண்ணே, நாளை காலையில போலீஸ் ஸ்டேஷன் போய் இதே மாதிரி ஒரு மாலை அந்த இன்ஸ்பெக்டர் கழுத்துல போடு. சரிண்ணா. போட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துடு. பேய் ஐயா, வந்த உடனே சுவிட்சை நீ அழுத்துற. சரிங்கய்யா. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடம்பு சுக்குநூறா வெடிக்கணும்டா. முத்து தென்மதுர பாண்டி முத்து ஆராரோ உராரி உராரி கட்டி வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்தை இது தாலேலோ உராரி உராரி உனை பார்த்தால் கண்கள் படும் அதில் பாசம் கண்ணீர் விடும் மடியில் தவழும் என் மண்ணில் வந்த வெண்ணில முத்து முத்து ஆணி முத்து தென்மதுர பாண்டி முத்து ஆ
வணக்கம் சார். வணக்கம். நாங்க இந்த ஊர் இளைஞர் நற்பணி மன்ற சார்பா வந்திருக்கோம். நீங்க இந்த ஸ்டேஷன் வந்த பிறகு எங்க ஊர் ஜனங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. அதுக்காக உங்களை பாராட்டி இந்த மாலையை போட்டு போலான்னு வந்திருக்கோம். எங்க மரியாதை நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா இந்த மாலையை கொஞ்ச நேரம் கழுத்துல போட்டுக்கணும். தாராளமா பாருங்க. வணக்கம். என்ன சார் பாக்குறீங்க? மாலையில வச்ச குண்டு இன்னும் வெடிக்கலண்ணா. கான்ஸ்டபிள் இழுத்துட்டு வாங்க. பூவுக்குள் பூகம்பமா? பூகம்பம் ஏன் வெடிக்கலன்னு பாக்குறியா? அங்க பார். சுவிட்ச் அழுத்த வேண்டியவன் உள்ள இருக்கான். சுவிட்ச் என் கையில இருக்கு. கையில வழங்க போடு. வேண்டாம் சார், வேண்டாம் சார். இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த மாலையை உன் கழுத்துல போட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே போய் இந்த சுவிட்ச அழுத்த போறேன். வேண்டாம் சார், சார் செத்துறேன் சார். நான் பத்து என்றதுக்குள்ள நீ பரலோகம் போக போற. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. உங்க காலை பிடிக்க சார், என்ன விட்டுடுங்க சார். நீங்க மிருகமா நடந்துகிட்டாலும் நான் மனுஷனா நடந்துக்கிறேன். உன்ன உயிரோட விட்டுறேன். ஆனா நீ உங்க முதலாளி செஞ்ச கொடுமைகளை எல்லாம் கண்ணால பாத்துருக்கிற அந்த உண்மை எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லி அப்புறம் மாறணும். என்ன சொல்ற? நீங்க என்ன சொல்ல சரி சார், முதல்ல இந்த மாலையை கட்டிடுங்க சார். வாயா 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 வாயா. நீதான் ராஜதுரையா? உன்னோ பெரிய வீரசூரன் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல பூந்து அதேடி தாக்குதல் பண்ணியா, ஆள்ல அடிச்சிட்டியா? கேக்குறது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆமா, இது என்ன தமிழ்நாடுல இருக்க மொத்த போலீஸை கொண்டு வந்திருக்க? ஏன் ஒருத்தனை பிடிக்கவா? ரொம்ப கேவலமா இருக்கு. தபாரியா, நீ உண்மையான போலீஸ்காரனா இருந்தா, உன் நெஞ்சில தைரியம் இருந்தா, என் கூட ஒத்தை கொத்த மோதி என்ன கைது பண்ணி கொண்டு வா பாக்கலாம். எல்லாரும் ஸ்டேஷன் போங்க, போங்க. ஆட பைத்தியக்கார, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன, அதுக்காக இப்படி எல்லாரும் அனுப்பிச்சுட்டு அம்போ நான் நிப்ப. டேய், அது ஒண்ணும் இல்ல ராஜதுரை. ஊருக்கு புதுசா போலீஸ்காரங்க வந்தா ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க ஆடு அடிப்பாங்க, கோடி அடிப்பாங்க. ஆனா என் பழக்கம் என்ன தெரியுமா, வர்ற போலீஸ்காரனே அடிச்சிருவேன். டேய், சட்டு புண்ணு சுடுங்கடா. Thank you.
சின்னப்பட்டு கிராமத்தில் மாயாண்டி செய்த கொலைகளுக்கும் தீ வைப்பு சம்பவங்களுக்கும் பலத்த ஆதாரங்கள் இருப்பதாலும் அவருக்கு உடந்தையாக இருந்த ராஜி என்பவர் போலீஸ் தரப்பில் அப்ரூவராக மாறி அளித்த சாட்சியங்களும் இன்ஸ்பெக்டர் ராஜதுரையின் சாட்சியங்களும் மாயாண்டி செய்த குற்றங்களை உறுதிப்படுத்துவதால் மாயாண்டி குற்றவாளிதான் என்று தீர்மானித்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். யோ ராஜதுரை, ராஜதுரை, நீ எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்த இதே கோர்ட்ல நான் உனக்கு சவால் விடுறேன். இதான் தீர்ப்பு நினைச்சு சந்தோஷப்படாத. உனக்கு தெரிஞ்சவன் எத்தனை ஒன்று கோர்ட்டு தான், எனக்கு இன்னும் பல பெரிய கோர்ட்டு தெரியும். நாங்க போய்க்கிறேன். இந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் பிடிக்கலாம், என் சோப்பில் இருக்காயா? இதெல்லாம் அவட என்கிட்ட பணம் இருக்கு. என்னைக்கோ இன்னையில இருந்து 6வது மாசம் வெளியே வரேன். அன்னை காட்டுற அந்த மாயாண்டி யாருன்னு உன்ன கொஞ்சம் வித்தியாசமா தாயா பழி வாங்க போறேன். தொடமாட்டேன், சத்தியமா தொடமாட்டேன், கத்தி எடுக்க மாட்டேன், துப்பாக்கி எடுக்க மாட்டேன். ஆனா அவனை துடிக்க வைப்பேன். ஏண்டா இந்த மாயாண்டியை பிடிச்சோ, நீ காலமெல்லாம் ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதை நான் பார்க்கணும். ஒரு ரவுடிக்கே இவ்வளவு திமிர் இருக்கும்போது ஒரு நேர்மையான போலீஸ்காரனுக்கு எவ்வளவு நெஞ்சலத்து இருக்கும்? எதவன்மான சந்திக்க தயாரா இருக்காண்டா ராஜதுரை. வாடா. நீ என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவன் புள்ளைய தூக்குற. நான் வெளியேறும் அந்த குழந்தை கையில் இருக்கணும். அவனை எப்படி எப்படி எல்லாம் வளர்க்கணுமோ அப்படி எப்படி எல்லாம் வளர்க்கறேன். போ. இங்கே விளையாடிட்டு நான் போய் சாப்பாடு கொண்டு மாயாண்டி மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கு அரசு தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் சரியான ஆதாரங்களை தர முடியாத காரணத்தால் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் ருசுவாகவில்லை. ஆகவே சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் குற்றவாளி அல்ல என்று அவரை விடுதலை செய்கிறேன். ஏமாத்தி அப்பனுக்கு யமனாக்குறேன் பாரு.
பவு. என்ன இதெல்லாம்? தெரியல. ரொமான்ஸ். மீச நரைச்சு போச்சு? ஆசை இன்னும் நரைக்கலையா? எனக்கு யார பார்த்து மீச நரைச்சு போச்சுன்னு இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன். ஐயோ என்ன இதெல்லாம்? விடுங்க. ஐயோ மிருதா என்ன சார், இன்னைக்கு பிறந்த நாள், அதுவுமா பயங்கர மூடோட வந்திருக்கீங்க? அதாவது கல்யாணத்துக்கு பின்னாடி காதலிக்கிறது இருக்கே, அதுல ஒரு தனி சுகமே இருக்கு. என்னது இன்னைக்கு பழக்கத்துக்கு அதிகமா சொல்லுறீங்க? அது எல்லாம் ஒரு செட்டப்புக்காக தான். செட்டப் எல்லாம் அப்புறம். உங்க பிறந்த நாளைக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன். கண்ணை மூடிட்டு கை நீட்டுங்க. இப்போ உங்க கையில இருக்கணும்னு ஆசை, அதனாலதான் இதை போட்டேன். நீதான் எப்பவும் என் நெஞ்சில இருக்கிய. முத்து முத்து ஆணி முத்து தென்மதுர பாண்டி முத்து ஆராரா தத்தி வந்த தத்த இது கண்ணில் என்ன வித்த இது தானேலோ பாண்டி முத்து ஆராரோ. உமா விஜய் இல்லைங்கிற ஏக்கம் உனக்கு வரக்கூடாதுதான். உனக்கு நானே ஒரு குழந்தையா இருக்கிறேன். இங்க பாருமா, நம்ம யாரையும் கெடுக்கல, எந்த குட்டையும் கலைக்கல. கடவுள் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட கொண்டு வந்து சேப்பாருமா. குட் மார்னிங் மை சன். வேலையில அடுப்பாடு நடந்துட்டு இருக்கு. எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு டாடி, நீங்களே பாருங்களேன். நான் இந்த வேலையை பத்தி கேட்கலப்பா, நம்ம அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற வேலையை பத்தி கேட்டேன். இதை விட அதுல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், வந்து பாருங்க. பா குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. குட் மார்னிங் சார். எங்க போகுது? ஒரு லோடு பஞ்சாப் போகுது, இன்னொரு லோடு காஷ்மீர், இன்னொன்னு அஸ்ஸாம். வெரி குட், பி அலர்ட் மை சார். நாம தூங்கும்போது கூட முடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? இதுக்காக நான் இதை இழக்க தயாரா இல்ல. ஜாக்கிரத. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க டாடி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெரி குட். ஆனா டாட், ஊட்டி டவுன்ல தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னையா? ஐயா, புதுசா நம்ம டவுன்ல ஒருத்தர் ரெக்ரியேஷன் கிளப் ஆரம்பிச்சிருக்கான், அதனால நம்ம நடத்துற கிளப் ரொம்ப பாதிக்குது. உனக்கு அந்த கிளப்பை க்ளோஸ் பண்ணணும், அவ்வளவுதானே? வேற யார் அமிச்சாலும் கிளப்பை மூடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அருணங்க அவன் அனுப்பு, இன்னும் ஒரு மணி நேரத்துல கிளப்பை இல்லாம பண்ணிடுவான்.
ஹலோ ஹலோ வெல்கம் மை நேம் இஸ் சார்லஸ் இந்த கிளப்போட ஓனர் என் பேர் அருண் நான் சிங்கப்பூர்ல இருந்து டூரிஸ்டா வந்திருக்கேன் ஓ வாங்க என்ன கேம் ஆட போறீங்க நான் கேம் ஆடணும்னா ரெண்டு கண்டிஷன் நம்பர் ஒன் நான் சாதாரண ஆளுகளோட கேம் ஆட மாட்டேன் ஓனரோட மட்டும்தான் ஆடுவேன் ஓகே நானே ஆடுறேன் நம்பர் டூ எனக்கு இந்த கார்ஸ் ஆடுறது ஏர் அடிக்கிறது டைன்ஸ் வச்சு விளையாடுறதுலாம் சின்ன பிள்ளைங்க ஆட்டம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நான் எல்லாத்துலேயுமே வித்தியாசமானது நான் ஆடுற சூதாட்டமும் வித்தியாசமாக தான் இருக்கணும் எனக்கு எப்பவுமே உயிரை பந்தயம் கட்டி ஆடுறதான் பிடிக்கும் புரியலையே முதல்ல பந்தயம் கட்டுங்க ஏய் 100,000 நோ 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 500,000 ம் எங்கள் தலைவர்கிட்ட யார் மோதினாலும் வெற்றி அவருக்கு தான் பார்க்கலாம் இப்போ சொல்லு என்ன ஆட்டம் சொல்றேன் எம்டி ரிவால்வர் இதுல ஒரே ஒரு புல்லட் மட்டும் போடுறேன் இப்ப இந்த புல்லட் எந்த ரவுண்ட்ல இருக்குன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இருக்கிறது 6 ரவுண்ட் இதை எடுத்து நாம ரெண்டு பேரும் மாறி மாறி ஷூட் பண்ணிக்கணும் யார் உயிரோட இருக்கமோ அவங்க இந்த பணத்தை எடுத்துக்கலாம் ஓகே நோ இந்த ஆட்டம் வேண்டாம் ஆல்ரெடி பந்தயம்லாம் கட்டியாச்சு வேண்டான்னு சொன்னா நீ தொத்ததா அர்த்தம் பணம்லாம் எனக்கு தான் என்ன சொல்ற ஓகே ரெடி அப்ப ஸ்டார்ட் பண்ணு எடு சின்ன வயசுல இருந்தே தப்பான ஆட்டம் தான் பிடிக்கும் போட்டிக்கு கிளப் ஆட நடத்துறீங்க ஏய் விடியறதுக்குள்ள கிளப்ப காலி பண்ணி ஆகும் இல்ல நீ இங்க உயிரோட இருக்க மாட்டீங்க நடராஜ் பணத்தை எடுத்துக்க Thank you.
நியூ மோட்டர் ரெக்ரியேஷன் கிளப்ல ஒரே கலட்டா சார். ஒரு ரவுடி வந்து எல்லாத்தையும் அடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கான் சார். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க சார். சார் சிங்கப்பூர்ல இருந்து டூரிஸ்ட் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தான் சார். வேணும்னு வம்பு கழுத்து அடிச்சு கலாட்டா பண்ணி தப்பிச்சிட்டான் சார். பேரு அருள்னு சொன்னான் சார். யார் நீங்க என்ன விஷயம்? பேசஞ்சர்லஸ் ப்ரொப்ரைட்டர் குப்புசாமி செட்டியார் சார். நானு பஜார்ல கடை வச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து மூணு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு வைர நெக்லஸ் திருடிட்டு போயிட்டான் சார். வந்தவ எப்படி இருப்பா? குஜராத் ராணின்னு சொல்லா சார். குஜராத் ராணி? நம்ம குஜராத் ராணி? முதல்ல அந்த குஜராத் ராணி எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா? என்ன சார் என்ன பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க? இந்த ஃபைல புடிங்க. இன் 1942 நான் இப்ப 6 மாசம் குழந்தை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் எங்க அப்பா அம்மாவோட குஜராத்துக்கு டூர் போயிருந்தேன். அந்த மகாராணியும் அங்க வந்திருந்தா. நான் அவளை பார்க்க, அவ என்ன பார்க்க, எங்க ரெண்டு பேருக்குள்ளார ஏதோ ஒண்ணு வளர்ந்து அது வசந்த ரகமா உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஊட்டிக்கு வந்துட்டேன். அந்த மகாராணியினால என்ன பார்க்காம இருக்கவே முடியல. இன்னைக்கு காலையில ஊட்டிக்கு வந்திருப்பா, இந்த கோமிட்டி கடைக்கு போயிருப்பா. அவ வேற யாராவது இருக்க முடியாது. போன மாசம் திருட்டு கேஸ்ல மாட்டினாலே சூர்யா அவளாதான் இருக்கணும். சூர்யா? ஓ மை சூர்யா. ஏய் கூப்பிட்டீங்களா? பெல் அடிச்சது நீ? இஸ் இட் குற்றவாளி ஃபைல் எங்கயா? ஃபைல் யோ குடியா வச்சுக்கிட்டு கோம்பிட்டி. நீ சொன்னது இவதான் பாரு. இவ்வளவு எனக்கு தெரியாதா? நானு இவ்வளவு இப்படி இந்த ஃபைல கொண்டு போய் எஸ்ஐட்ட கொடுத்து அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்லு. சார் லிப்ட்ல வந்துட்டு பாருங்க பாருங்க. எப்பேற்பட்ட ஆளுகளை எல்லாம் பிடிச்சவன், உன்னை என்னால பிடிக்க முடியாதா? நீ தான் அந்த சூர்யா, நீ தான் அந்த திருடி. நடந்து சேர்த்திருக்கு. நான் தான் சூர்யா, திருடி தான். ஸ்டேஷனுக்கு வர முடியாது. பிளீஸ் சிஸ்டர். ஐயோ சரி நல்லது. என்னப்பா விஷயம்? இன் 1942 மை சர்வீஸ்.
அதுல இருந்து போராடிட்டு இருக்கேன். நீங்க மனசு வச்சா நான் இன்ஸ்பெக்டர் ஆவேன். ப்ளீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. வாங்கம்மா. அப்படியா விஷயம்? சரி போனா போகுதுன்னு வரேன். இந்த அப்படி ஒரு பொண்ணா பிறந்துட்டு இதெல்லாம் நல்லா இருக்கா? நான் பொண்ணா பிறந்தது எங்க அம்மா அப்பா பண்ண தப்பு, அதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி திருட்டு தொழில் பண்றியே, கேவலமா இல்ல சார்? தொழில்ல எந்த தொழில் கேவலமானது இல்ல. நீங்க உங்க தொழில எவ்வளவு சின்சியரா செய்றீங்களோ அதே மாதிரி நானும் என் தொழில தெய்வமா நினைச்சு செஞ்சுட்டு இருக்கேன் சார். சரி, பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, கம்பெனில போய் வேலை பார்க்கலாம்ல, இல்ல நாலு வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்ச்சு படிக்கலாம்ல? இவ்வளவு ருட்டா பாத்திரம் தேய்க்க மாட்டாருங்க, வீட்டையவே தொடச்சு எடுத்துட்டு வந்துருவாளுங்க. நானும் நாலு வீடு ஏறி இறங்கி சோப்பு தோதான் சார். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சோப்பு வேணுமான்னு கேட்டா எல்லா சோப்பையும் நானே வாங்கிக்கிறேன், ஆனா ஒண்ணு எல்லாத்தையும் நீயே தேய்ச்சு விடுறியான்னு கேக்குறான். வீட்டு வேலையாவது செய்யலான்னு போனா அம்மா கிளப்புக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் கை காலம் அமுத்தி விடுறியான்னு கேக்குறான். வேற ஏதாவது வேலை செய்யலான்னு போனா ஒரே ராத்திரில 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம், ரெட் லைட் ஏரியாவுக்கு வரையான்னு கூப்பிடுறான் சார். இப்படி மானத்தை வித்து பொழைக்கிறத விட மனசாட்சி வித்து திருடலான்னு தான் சார் நான் இந்த தொழில் செய்யறேன். நல்லா பேசுற, உன்ன மாதிரி பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்காக எல்லாருமே திருட ஆரம்பிச்சா இந்த நாடு என்ன ஆகுறது? ஏமா, ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆன என்ன? எனக்கு செட்டில் ஆனோம் தான் சார் ஆசை. ஊர் அறிஞ்ச திருடிய எந்த நல்லா சார் கல்யாணம் பண்ணிக்குவோம்? வெக்க தொட்டு கேக்குறேன் சார், என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ரெண்டாம் தரமா இருந்தாலும் பரவாயில்ல சார், இப்பவே சொல்லுங்க, நான் அந்த தோல்ல விட்டுறேன். இவளை இன்னும் கொஞ்ச நேரம் பேச விட்டீங்கன்னா நான் இந்த தொழில விட்டு இவகோடையே போயிருவேனாட்டு இருக்கு சார். யோ சுமாரியா சார், என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அத நான் செய்யறேன் சார். உங்க சட்டத்துக்கு எது சரிப்படுதோ அத நீங்க செஞ்சுட்டு போங்க. சார், இந்த பொண்ணு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள போடு. எஸ் சார். கம் ஆன் சார், அந்த பொண்ணு உங்களை மட்டும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சே, உங்க இளமையின் ரகசியம் என்ன சார்? இன் 1942 சார். ஓய் அப்படியே நம்ம லாயருக்கு போன் பண்ணி வர சொல்லு, உனக்கு காது கேட்காதே. அவ்வளவுதான் 100 ரூபாய் நோட்டு? இப்போ கேக்குமே. நல்லாவே கேக்குது. உங்க லாயருக்கு போன் பண்ணி அவரை வர சொல்லணும், அவ்வளவுதானே? ஓகே. ஹலோ டிரைவர், வண்டி நிறுத்துப்பா. என்னமா லிஃப்டா? ஆமா அங்கிள், நான் லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட்ல படிக்கிறேன், ரொம்ப நேரமா பஸ்ஸே வரல, இன்னைக்கு எக்ஸாம் வேற, கொஞ்சம் ஸ்கூல் வரைக்கும் லிஃப்ட் கொடுக்குறீங்களா அங்கிள்? ப்ளீஸ் கெட் இன். தேங்க் யூ அங்கிள். இந்த டிரஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அங்கிள். வெரி குட், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க அங்கிள். தேங்க் யூ, என்ன டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வித் பிளஷர். குட் பை. ஐயா, நமக்கு இன்னைக்கு சாட் வந்தோம், சுத்தமான வைரம் நினைக்கிறேன். நினைக்காத, ஒரிஜினல் வைரமே தான் அது. வந்து அங்கிள், நான் உங்களுக்கு கை கொடுத்தேனா அது தானா நழுவி என் கைக்கு வந்துருச்சு. நான் கூட நினைச்சமா அது நழுவி தான் உன் கைக்கு வந்திருக்குன்னு. இந்த டிரஸ் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க் யூ அங்கிள். நீ கூட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. தேங்க் யூ அங்கிள். செய்யற தொழில் திருட்டு தொழிலா இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வரியா? ஓ ஷூர். கமான் பேபி கமான்,
வாமா, இது என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ். உக்கார். சாரி சார், என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் திருடிதா, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. நோ நோ நோ, நீதாமா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ உன்ன பத்தி சொன்னியே ஓபன் ஸ்டேட்மெண்ட், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அருண் ஒரு வளர்ப்பு மகா இருக்காமா, அவன் வளர்ந்த விதம் சரியில்லை. பொறுப்பு இல்லாம ஊதாரியா ஊரை சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா கிடைச்சா அவன் திருந்தறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட வறுமைக்கு ஒரு முடிவு, நல்ல வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம். உனக்கு இஷ்டம்னா சொல்லு. சார், திருடின்ற பட்டம் போய் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட வாழணும்னு எனக்கும் ஆசைதான். அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நீங்க வழிகாட்டினா உங்களை என்னால மறக்கவே முடியாது சார். அதுலமா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கணும்னா அவன் உன்னை காதலிக்கணும். அதாவது நீ இல்லன்னா அவனுக்கு வாழ்க்கையே இல்லைன்ற நிலைமைய நீ அவனுக்கு உருவாக்கணும். புரிஞ்சுதா? இதா அவன் போட்டோ. ஏ சார், ஒரு கன்னி பொண்ணு கீழே விழுந்திருக்கேனே, தூக்கி விட கூடாதா? என்னடா இது? ஏய், இந்த பாருமா, ஒரு கன்னி பொண்ணு தவறி விழுந்தா தப்பு இல்ல, தூக்கி விடலாம். ஆனா வாழ்க்கையில தான் வழுக்கி விழுந்துட கூடாது. நான் இது வரைக்கும் இப்படி வழுக்கி விழுந்ததே இல்ல சார். உங்களை பார்த்தேனா வழுக்கி விழுந்துட்ட. என்ன? ஒண்ணும் இல்ல, ஓடி வந்த மயக்கம் இன்னும் தெளியல. அது சரி, இப்ப என்ன? அப்பாடா, போயிட்டானுங்க. ரொம்ப நன்றி சார், மெனி மெனி தேங்க்ஸ். நான் வரேன். இந்த நீ யாருமா? என்ன விஷயம்? அப்புறமா சொல்றேன் சார். என்னடா இது? வந்தா இடிச்சா தடவுனா ஒரு இன்பதிர்ச்சி தான். இந்தாங்க 400 ரூபா, ஆளுக்கு 100 ரூபா எடுத்துக்கோங்க. நாளைக்கும் மறக்காம வந்துருங்க. சரிம்மா. தேங்க்ஸ்மா. மறுபடியும் நீயா? மறுபடியும் நீங்களா? பாத்தீங்களா, கடவுளா பாத்து எனக்கு ஆபத்து வரும்போது எல்லாம் உங்களை அனுப்பி வைக்கிறாரு. இன்னைக்கு ஆபத்து? அது அப்புறம் சொல்றேன், இப்ப நீ கட்டிப்பிடிங்களே. ஐயோ, என்னது கட்டி பிடிக்கிறதா? ரெண்டு எத்தனை பேர் இப்படி அலையறீங்க? நான் அலையற பொண்ணு இல்ல சார், ஆனா அது பொண்ணு. ப்ளீஸ் சார், என்ன ஒரே ஒரு தடவை கட்டிப்பிடிங்க சார். என்ன நீ என்ன வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க? கட்டிப்பிடியானா சும்மா என்ன எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் அப்படியே நல்லாக்கா தூக்குங்களே. எதுக்கு? எப்ப பார்த்தாலும் என்ன எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு தூக்கியா? அப்புறம் என்னமா செய்யணும்? அப்படியே நினைச்சு ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுக்கற மாதிரி இச்சு இச்சுன்னு என் கன்னத்துல முத்தம் கொடுங்க சார். ஐயோ, இந்த பாருமா, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையுமே தொட்டது இல்ல, நீ என்ன என்னென்னமோ பண்ண சொல்றிய, இது தப்பு இல்லையா? ஆபத்துக்கு பாவம்ல சார், கொடுங்க சார். அப்பாடா, போயிட்டானுங்க. நான் தப்பிச்சேன், ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மா, ஏய், அன்னைக்கு என்னடா எம்மேல வந்து விழுந்த, இன்னைக்கு என்னடா கட்டி பிடிக்கிற முத்தம் கொடுக்கற, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யாரு நீ? அது ஒரு பெரிய கதை சார். என் சொந்த ஊரு மேட்டுப்பாளையம், எனக்கு அம்மா அப்பா கிடையாது, சித்தி தான் இருக்கா. பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா. நீங்களே சொல்லுங்க சார், எனக்கு வயசு 18, அவனுக்கு 81. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன சார் பண்ணுவேன்? இப்படி உட்காருங்க சார். அதுக்கும் நீ என்ன வந்து அடிக்கடி இடிக்கிறதுக்கு என்னமா சம்பந்தம்? முதல்ல நான் உங்க காதலியா தான் நடிக்க ஆரம்பிச்சேன், ஆனா இப்போ நிஜமாவே உங்க காதலியா மாறிட்டேன். நீங்களும் என்ன லவ் பண்ணுங்க சார். லவ்வா? ஏய், அதுக்கு வேற ஆள பாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். வேற எப்படி சொல்றது?
என்ன மொத மொத தொட்ட ஆம்பளையே நீங்கதான். தொட்டது மட்டுமா, அப்படியே என்ன கட்டி பிடிச்சிட்டீங்க. என் கன்னத்துல இச்சு இச்சுன்னு முத்தம் வேற கொடுத்துட்டீங்க. இனிமே என்ன எந்த எழுச்ச வாய்ஸ் சார் கல்யாணம் பண்ணிக்குவா? அதுக்கு நான் தான் கிடைச்சனா? இப்ப மட்டும் நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொல்லல. நான் ஏதாவது ஒரு குளத்துல போய் விழுந்து என் உயிரை விட்டுறேன். இட் இஸ் டூ லேட். இதை எப்போ செஞ்சிருக்கலாம், இருந்தாலும் தப்பு இல்ல. ஒரு சின்ன அட்வைஸ், ஆழமான இடமா பார்த்து குதி, முடிஞ்சா கழுத்துல கல்ல கட்டிக்க. பை பை. யூ உயிரை காதலிச்ச அவர் இல்லாம வாழ்க்கையே இல்லன்னு நினைச்ச அவரே இந்த உயிரை விட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த உயிரை? நான் இப்பவே தண்ணில குதிச்சு என் உயிரை விட்டுறேன். நான் செத்ததுக்கு அப்புறமா என் காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு அவர் தெரிஞ்சுக்கட்டும்.
அல்லவா புதுசேவி. தேகமே அதில் சந்தேகமே, நான் அல்லவோ அதில் பாடி. ஒரு சந்தனமே வந்தது சந்திர பிம்பம், இருமின் கண்கள் தந்தது ஆயிரம் சங்கம். ஹலோ, ரிச்சர்ட் சொல்லுங்க. வாட், சரக்கு வந்து சேரலையா? ஐ சி, நான் பாத்துக்கிறேன், நான் திரும்ப உங்ககிட்ட பேசுறேன். நான்சென்ஸ். என்னப்பா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல அருண், நம்ம தினேஷ் கிட்ட 50 லட்சம் பெருமான உள்ள கோல்டு பிஸ்கட் கொடுத்தோம்ச்சு இல்லையா, அது பார்ட்டிக்கு போய் என்ன சேரலையா? அப்போ சரக்கோட எங்கேயோ ஓடிட்டான்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், எனக்கு கோல்டை பத்தி கூட கவலை இல்லை. நல்ல பார்ட்டி, பிசினஸ் போயிடும், அதை விட அவங்க நம்மளால வச்சிருக்க நாணயம் போயிடும். கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனோட இங்க இருக்கேன். ஏய், இத்தனை வருஷமா நம்ம மனவத்தை கஷ்டப்பட்டு என்ன திராகண்டோம், இதுல 50 லட்சம் ரூபாய் கோல்டு இருக்கு, இதோட நம்ம பாம்பே ஓடிடலாம். இன்னும் 2 வருஷத்துல நாம மனவர் மாதிரி ஆயிடலாம்டா. அப்படி போடு மச்சான். மனவருக்கு தெரியறதுக்குள்ள நாம இந்த ஊரை விட்டே ஓடிடணும். காராய், இது அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு, இவனை நான் சத்தம் போடாத.
என்ன வேணும்? கார் எடு. எங்க போறோம்? சொல்றேன். ம். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, புல்லட் எடுத்தாச்சு, தைரியமா இருங்க. ஒரு சந்தோஷமான விஷயம். கொஞ்சம் அந்த ரவுடியோட இடது தோள்பட்டையில குண்டு பாய்ஞ்சிருக்கும். நானே ஷூட் பண்ண, அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும். ஊட்டி விட்டு அந்த காயத்தோட அவன் எங்கேயும் தப்பிச்சு ஓடி இருக்க முடியாது. ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதாவது ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் நர்ஸையும் ஒன்னு விடாம சர்ச் பண்ணுங்க. பேர் அருண் சொன்னாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே ஆக்ஷன் எடுங்க.
சொல்லுமா, என்ன சந்தோஷமான விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஆமா, ராத்திரி எல்லாம் கோயில்ல இருந்துட்டியா? ஆமாங்க, நேத்து சிவராத்திரியில நம்ம மகன் கிடைக்கணும்னு ராத்திரி முழுக்க கண்ணு மொழிச்சு கோயில பூஜை பண்ணிட்டு இருந்தேன். கோயில பூ போட்டு பார்த்தேன், கூடிய சீக்கிரம் நம்ம மகன் கிடைச்சிருவான்னு குருக்கள் சொன்னார். அவ கிடைச்சிட்டா உன்னை விட சந்தோஷப்பட போறது நான் தாம்மா. சரி, நான் ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்ணணும், வரேன். சிஸ்டர், இந்த பெட்ல இருந்த என் பையன் இங்க. அவர் பாட்டுக்கு மயக்கம் தெரிஞ்சதும் போயிட்டாரு. டாக்டர் எவ்வளவு சொல்லியும் கேட்கல மேடம். என்னடா சொல்ற, அம்மாவும் மகனும் சந்திச்சிட்டாங்களா? எப்படிடா எப்படி? இனிமே தாண்ட ஆரம்பிக்கும் என் திருவிளையாடல. பாரு, அருண், உன்னதான் நினைச்சிட்டு இருந்த, நீயே வந்துட்ட. என்னப்பா சொல்லுங்க. மைசூர்ல நம்ம சோமண்ணா கூட இருக்காருல்ல? ஆமா, அவருக்கு கொஞ்சம் ஹெராயின் கொண்டு போய் கொடுக்கணும். அப்பாவுக்கு உன்ன விட்டா வேற நம்பிக்கையான ஆளு. என்னப்பா இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு போடன்னு சொன்னா போயிட்டு போறேன். என் தங்கண்டா, நம்ம சிக்ஸ் எயிட் பாட்டி வண்டியில சரக்கு எல்லாம் லோட் பண்ணி. ஓகே டன். அருண், போற இடத்துல ஏதாவது எக்கு தப்பா ஆயிடுச்சுன்னா அப்பாவுடைய பேரு. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? என் உயிரே போனாலும் உங்க பேர் வெளியே வராது. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. எஸ்பி ராஜதுரை. எஸ்பி சார், ஊட்டில இருந்து மைசூர் போற ரோட்ல ஒருத்த ஹெராயின் கடத்துறான். இருங்க, அவசரப்படாதீங்க, வண்டி நம்பரை சொல்லிடுறேன். அப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். TN 36 68 43 வச்சிடறேன். வணக்கம்மா. ஐயா இருக்கங்களா? இப்பதான் ஒரு போன் வந்தது, அர்ஜென்ட்டா வெளியே போயிருக்காரு. அந்த வழிதான், பிளாக் பண்ணுங்க.
சட்டப்படி நீ தாராளமா ஜாமீன்ல எடுத்துக்கலாம். ஆனா ஒண்ணு புள்ளதான் வேணும்னா ஜாமீன் எடுத்துட்டு அவன் கூட போயிரு.
புருஷன் வேணும்னா என் பேச்சை கேட்டு வீட்டுக்கு போயிரு. தாலிக்கொடி உறவா தொப்புள் கொடி உறவான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இப்பவாது உண்மையை சொல்லி அப்புறம் மாறிடு. தண்டனையில இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். நீ எப்படி கேட்டாலும் பதில் ஒண்ணுதான், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் மனோ சார். வணக்கம் எஸ்பி சார். இந்த ஏழை ஞாபகம் இருக்குங்களா? எப்படி மறக்க முடியும்? அன்னைக்கு ரவுடி மாயாண்டியா இருந்த, இன்னைக்கு வள்ளல் மனோகரன் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான் யாரும் ஏமாத்தல சார். ஊர் என்ன பார்த்து ஏமாந்துட்டு இருக்கு. அதுக்கு இந்த மனோகர் என்ன பண்ணுவான் பாவம்? என்ன விஷயமா வந்த எஸ்பி சார்? நாட்டில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு உடனடியாக போய் உதவி செய்யறது என்னுடைய பழக்கம். அப்படி இருக்க நான் வளர்த்த புள்ள இன்னைக்கு லாக்கப்பில் இருக்கான். என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? வளர்த்த பாசா இருக்க, அதான் அவனை ஜாமீன் எடுத்துட்டு போலான்னு கோர்ட்டு ஆர்டரோட வந்திருக்கேன். வக்கீல் சார், ஐயா அந்த ஆர்டர் ஐயாட்ட கொடுங்க. என்னங்க சார்? இன்ஸ்பெக்டர், அவளை ரிலீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். என்னடா இதெல்லாம்? ஐயோ, பாக்குறதுக்கே கொடுமையா இருக்கடா. இப்படியா மிருகத்தனமா? அப்பா, நான் யாருன்னு தெரியாம எஸ்பி மேல கைய வச்சிட்டாரு. இவரை நான் சும்மா விட போறதில்ல. ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் பாக்குறப்ப என் கண்ணுல கண்ணே வரலடா. அத்தமே வருதுடா, அத்தமே வருது. ஓகே சார், தம்பி கொண்டு கார்ல உட்கார வைங்க. ஓப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போய் உட்கார். எஸ்பி சார், பையன் யாருன்னு தெரியுதா? பல வருஷங்களுக்கு முன்னால நான் உனக்கு சேலஞ்சு பண்ணேன். என்னன்னு? கையில கத்தி எடுக்க மாட்டேன், துப்பாக்கி எடுக்க மாட்டேன், உன்னை துடிக்க வைப்பேன்னு. அதை நிறைவேற்றுறதுக்காக 3 வயசுல நான் உன் பிள்ளைய கடத்திட்டேன். பாலை கொடுக்கறதுக்கு பதில் அவன் விஷத்தை கொடுத்து வளர்த்துருக்கேன். அப்ப ஒரு போலீஸ்காரன் புள்ள ஒரு கடத்தல்காரன்ற விஷயம் நாளை காலையில கொட்டை எழுத்துல பத்திரிக்கையில வரும். அதை பார்த்து உன் டிபார்ட்மெண்டே தூணு காரி துப்பணும். இந்த அப்பனுக்கு இப்படி ஒரு பிள்ளையான்னு ஜனங்கள்லாம் உன்னை பார்த்து சிரிக்கணும். அந்த அவமானம் தாங்க முடியாம நீ தூக்கு போட்டு தொங்கணும். அங்க வந்து நான் உனக்கு வாக்கியரிசி போடணும். அந்த பாக்கியத்தை ஆண்டவன கொடுக்கணும். என் காக்கி சட்டையை களங்கப்படுத்த உன்னால மட்டுமில்லடா, வேற எவனாலையும் முடியாது. இப்ப சொல்றேன், எவனை எனக்கு எதிரியா வளர்த்து வச்சிருக்கேன் கனவு கண்டுகிட்டு இருக்கியோ, அவன் கையால நீ அழிய போற. என் கையால உனக்கு நான் வாக்கரிசி போட போறேன். அந்த பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுப்பாண்டா. இட்ஸ் எ சேலஞ்ச். போதை பொருள் கடத்தல், எஸ்பி ராஜதுரை மகன் கைது. என்னங்க அது அநியாயமா இருக்குது? எஸ்பி ராஜதுரை என்னமோ பெரிய நல்ல சூப்பரிண்டென்டன்ட் சொல்லுவாங்க, ஆனா அவன் மகனே கடத்துறான் பாத்தியா? யாருக்கு என்ன தெரியும்? அந்த போலீஸ் அதிகாரியே அது குழந்தையா இருந்தாலும் இருக்கலாம்.
பாத்தியா? எனக்கு என்ன பேருந்து பாத்தியா? நான் யார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கடமைக்கு உதாரணம் யாருன்னா ராஜதுரன்னு சொல்லுவாங்க. உண்மைக்கு நேர்மைக்கு உதாரணம் யாருன்னா ராஜதுரன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ராஜதுரையோட மகன் ஒரு கடத்தல்காரன். இதை விட எனக்கு என்ன அவமானம் வேணும்? நானும் ஒரு போலீஸ்காரன், காக்கி சட்டியை போட்டுக்கிட்டு எப்படிமா இந்த ஊருக்குள்ள நடமாட சொல்ற? பெத்தவுள்ள கடிச்சிட்டான் நினைச்சு சந்தோஷப்பட சொல்றியா? இல்ல, அவனை என் கையாலேயே கைது பண்ணி கட்டி வச்சு உதச்சாரு, அதை நினைச்சு வேதனைப்பட சொல்றியா? ஒண்ணு தெரியுமா உனக்கு, அவனை பார்த்ததும் ஒரு நிமிஷம் நான் அழைச்சு போயிட்டேன். அப்படியே அப்படியே என்ன மாதிரி இருந்தா அந்த நேரத்துல என்னை அறியாம என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுச்சு தெரியுமா? இத்தனை வருஷம் கழிச்சு நான் அவனை பாக்குறேன், எப்படி இருந்திருக்கும்? ஆனா என்னால ரெட்ட வேஷம் போட முடியலையே. போலீஸ்காரங்கிற ஒரே உணர்வு தான் எனக்கு, காக்கி சட்டை போட்டுக்கங்கிற ஒரே வெறி தான் எனக்கு. அந்த வெறியில தான் அவனை கைது பண்ணேன், அந்த வெறியில தான் அவனை அடிச்சேன், அந்த வெறியில தான் ஜாமீன் எடுக்க வந்த உன்னையும் விரட்டி அனுப்பிச்சேன். உமா, இது எல்லாத்தையும் மீறி தகப்பங்கிற முறையில நான் வந்து அவனை மன்னிச்சிடலாம். ஆனா சட்டத்திலிருந்து அவனால் எப்படி தப்பிக்க முடியும்? அவன் காலம் பூரா ஜெயில தான் கிடக்கணும். அதை பார்த்து நாம ரெண்டு பேரும் அணு அணுவா துடிக்கணும். இதுக்கு நமக்கு அந்த வகை கிடைக்காமலே போயிருந்திருக்கலாம். தொலைஞ்சு போனவன் தொலைஞ்சு போனவனாவே இருந்திருக்கலாம். உங்க வயல் அப்படி சொல்லாதீங்க. நீங்க செஞ்சது தப்பு இல்ல, நம்ம மகனும் கெட்டவன் இல்ல. அவன் கெட்டவன் ஆக்கப்பட்டிருக்கான். வாசனை என்னன்னு தெரியாத ஒரு பொம்மையா வளர்க்கப்பட்டிருக்கான். இத பாருங்க, இன்னைக்காவது ஒரு நாள் அவன் வந்து உங்க கால விழத்தான் போறான். அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு அப்ப புரிஞ்சுக்குவீங்க நம்ம மகனை பத்தி. என்ன பாது, எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு நம்ம வந்து என்ன அவங்க மகங்கிறாங்க, எஸ்பி அப்பாங்கிறாங்க, இதெல்லாம் என்ன குழப்பம்? அருண், அவங்க சொல்றது கூட ஒரு விதத்துல உண்மையா இருக்கலாம். உனக்கு 3 வயசா இருக்கிறப்ப ரோட்ல ஆனது நின்று அழுதுட்டு இருந்தேன்னு உன்னை எங்கிட்ட தூக்கிட்டு வந்தாங்க. அப்பா இல்லப்பா, எங்க இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ மனசு கஷ்டப்படு வேண்டாம். இதனால வரைக்கும் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு. ஆனா அருண், உன்னை என் பிள்ளையோட பெருசா நினைச்சு வளர்த்தப்பா. எனக்கு தெரியும்டா, என்னைக்கா ஒரு நாள் உன்னை பெத்தவங்க வருவாங்க. அன்னைக்கு இந்த உண்மையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி உன்னை அவங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உன்னை பெத்தவங்க அவங்கதான் தெரிஞ்சு உன்னை ஏத்துக்க மாட்டாங்களேப்பா. அப்பா அவங்களை ஞாபகப்படுத்தாதீங்க. என் மனசு கேட்கல அருண், என் ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு எனக்கு சொந்தம் இல்லை நினைக்கிறப்ப என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்குடா. அங்க அப்பா என்னடா, பெத்த புள்ள இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சக்கான சந்தோஷப்படாம கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம தலைகளை தொங்க விட்டு அடிக்கிறான். அந்த பக்கம் அம்மா என்னடா, புள்ளையோட புருஷன் நான் பெருசுன்னு ஜாமீன்ல எடுக்க கூட மனசு இல்லாம அம்போன் விட்டுட்டு போயிட்டான். நான் இப்பதான்டா வருத்தப்படுறேன். இப்படி ஒரு தாய் தரப்பு இருக்கிறது உனக்கு தெரியாமலே போயிருக்கலாம். அவங்கள பத்தி பேசாதீங்கப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். நீங்க எனக்கு என்ன குறை வச்சிருக்கீங்க? நீ சொல்றது உண்மைதான்ப்பா. நான் ஒரு தகப்பனா உனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. என்னப்பா? உன்னோட கல்யாணம்ப்பா. நான் சாகிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ சந்தோஷமாகறதை பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன். இப்ப என் வேலையெல்லாம் என்ன தெரியுமா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறதா. ஏன்ப்பா, நீ யாராவது மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? அது வந்துப்பா சும்மா சொல்லு. சூர்யான்னு ஒரு பொண்ணு இருக்கு. சூர்யாவா? ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. புரிஞ்சு போச்சு. என் புள்ள எதை பண்ணாலும் சரியா தான் பண்ணுவான். அப்ப இந்த வேலை கூட எனக்கு எல்லாம் பண்ணிட்டேன். மகனோட கல்யாண பத்திரிக்கை. சிச்சி சாரி, என் வளப்பு மகனோட கல்யாண பத்திரிக்கை நடத்தி வைக்க போறதுனா பொண்ணு யாருன்னு பாருங்க. வெளியே உங்க கிரிமினல் போர்ட்லயும் உங்க ரெக்கார்ட்ஸ்ல அடிக்கடி பார்த்திருப்பீங்க. பாப்புலர் ஃபேஸ், ஊட்டி பூரா தெரியும். திருடி
பத்திரிகை திறந்து பாருங்க சார். ஒரே மகனோட கல்யாணம் வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் உன் இஷ்டம் வர. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. என் பையன் கல்யாணத்தை நான் பார்க்கணும். நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க பேசாம இருக்கீங்களே. வாங்க போலாம். நான் தாய் தகப்பனா கூப்பிடல. எத்தனையோ பேர் இந்த கல்யாணத்துக்கு போவாங்கல்ல, அவங்கள ஒருத்தரா நாமளும் போகலான் தான் கூப்பிடுறேன். நாலு பேர் மாதிரி அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலான்னு தான் கூப்பிடுறேன். போலாங்களா? என்னம்மா, சின்ன குழந்தை மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு மட்டும் அந்த கல்யாணத்துக்கு போன ஆசை இருக்காதா? ஆனா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது யார்? மனோகர். என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இதை செய்யறோம். நாம ரெண்டு பேரும் அங்கே போய் அவமானப்படுத்த விட இங்கேயே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடலாம். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்போ அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு நீயும் சொல்லாத. எஸ்பி ராஜதுரை. நான் டிஐஜி பேசுறேன். தொழிலதிபர் மனோகர் வீட்டு கல்யாணத்துக்கு மந்திரி சுந்தரபாண்டியன் நாளை காலையில ஊட்டிக்கு வரார். அவர் வந்துட்டு போற வரைக்கும் நீங்க கூடவே இருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிச்சுங்க. மாப்பிளைக்கு அப்பான்னு உங்க பேர் போட்டிருக்கு. ஆமா சார். அப்புறம் என்ன மனோகர் சார் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? சின்ன வயசுல இருந்தே அவர்கிட்ட வளர்ந்தவ, அதனாலதான். ஆமா, பொண்ணு என்ன படிச்சிருக்கு? ஏழு பொண்ணு படிக்கல சார். பொண்ணு பிக் பாக்கெட் கேஸ் பா. நமஸ்காரம். ஓ ஐய, நேராச்சிங்க வாயா. மாங்கல்யம் தந்துனாமேனா தண்டே ரத்னாம் சுபகே சத்மா.
எஸ்பி சார், கொஞ்சம் மந்திரி மேல கூட்டு வரீங்களா? அருண், அமைச்சர் வந்திருக்காரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. முதல்ல நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படிங்களா? அப்ப எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருக்க ராஜா, நீ இந்த ஆயுளோட சௌக்கியமா இருங்க, தீர்காயுசா இருங்க. மனோகர் சார், அப்ப நான் புறப்பட்டுட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம்.
சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்க தீவிர முயற்சி. ராணுவம் வருகை. யோ, உனக்கு ராணுவத்துக்கு வேணா அவன் சந்தன கடத்தல் வீரம்ப, எனக்கு சாதாரண வீரம்ப. இந்த 1942ல அவனுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஒரு பென்சில் கூட சீவ தெரியாதவ. இன்னைக்கு சந்தன மரத்தை வெட்டுறானா, அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? ஊசி பட்டாசை பார்த்தா பயப்படுறவன் வீரப்ப. இன்னைக்கு துப்பாக்கி எடுத்து சுடுறானா, அதுக்கு யார் காரணம்? அந்த வீரப்பன் ஓடி வந்து என் கால் விழுந்து சரண்டர் அடைஞ்சிருவான். அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை. இத பாரு, அத பத்தி அதிகமா பேசாம நீ போய் டியூட்டி பாரு. நான் சார் வீட்டுக்கு போறேன். வி வில் மீட் ஈவினிங். ஓகே, see you. நல்லா இருந்தா. அருண், எனக்கு ஒரு மகன் இருக்கான்பா, அதான் உன் தம்பி. நாளைக்கு அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் முகத்துல முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அது மட்டும் இல்லப்பா, பெற்றவங்க மனசு குளிர்ந்தாதான் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும். என்னம்மா சொல்றேன், அதனால இனிமே நீங்க ரெண்டு பேரும் அவங்க கூட இருக்கிறதா நல்லது. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்னால எப்படி உங்களை பிரிஞ்சிருக்க முடியும்? என்னால மட்டும் இருப்பா முடியும்? நான் மனசை கல்லாக்கிக்கிட்டேன். நீயே சொல்லுப்பா, பெற்றவங்க இருந்து பிள்ளைய பிரிச்ச பாவின்னு உங்க அப்பா பேர் வாங்கணுமா? சொல்லுப்பா. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன், இது மட்டும் முடியாது. நோ அருண், நோ. நீ உங்க மனைவி கூட்டு உங்க வீட்டுக்கு போறேன். உங்க அம்மா அப்பா ஆசிரியத்துல அந்த வீட்டுல நீ வாழற. இங்க பாரு அருண், நான் உன்னை இவ்வளவு நாள் வளர்த்ததுக்கு நீ எனக்கு ஏதாவது பண்ண நினைச்சினா நான் சொல்றேன் சே. அப்படி இல்லைன்னா அப்பா. சரிப்பா, உங்களுக்கு நான் போறேன். அருண், உன் அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்காகத்தானப்பா பண்ணுவேன். சந்தோஷம் போயிட்டு வா. பாமா. டேய், சின்னையா கொண்டு எஸ்பி வீட்டுல பத்திரமா விட்டுவா. சரி, பாத்துப்பா. போயிட்டு வரேன் அங்கிள். நல்லபடியா போயிட்டு வாமா. டேய் மாரியப்பா, அப்பா இருக்கான சட்டத்தை மதிக்கிற ஒரு போலீஸ்காரர், புள்ள இருக்கான சட்டத்தை எதுக்குற ஒரு குற்றவாளி, மருமக ஊர் அறிஞ்ச திருடி, இப்ப இந்த மூணு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள. நான் என்ன பண்ண தெரிஞ்சுதா, கையில கத்தி எடுக்கல, துப்பாக்கி எடுக்கல, ஆனா அங்க வீட்டுல எஸ்பிக்கு ரத்தம் வரும். டோய், இதுக்கு பேர் தான் அகிம்சன்றது. சார், நம்ம விஜய் தம்பியும் அவங்க சம்சாரமும் வந்திருக்காங்க. உண்மையாவா? ஆமா. மனோகரோட மகனும் மருமகளும் அவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. ஒரு கொள்ளக்காரனுக்கும் கடத்தல்காரனுக்கும் தகப்பன் சொல்லிக்க நான் தயாரா இல்ல. வளர்க்க வேண்டிய வயசுல வாரி கொடுத்துட்டு நின்னவனா, இன்னைக்கு வாழ வேண்டிய வயசுல வந்திருக்கா. உங்க கால வேணாலும் விழற, அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. இந்த பாருங்க, அப்பா அனுப்புனா தான் இங்க வந்தேன். உங்க நாடகத்தை பார்க்க வரல, நான் வரேன். வேண்டாம் விஜய், நீ எங்களை விட்டு போயிடாத. இது உன் வீடு, இங்க இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது, அவரோட கடமை தான் பாசத்தை தடுக்குது. கொஞ்ச நாளா எல்லாம் சரியாயிடும், நீ உள்ள போப்பா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. என்னங்க, மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்ல, என் தெரியுமா, நாம ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு உன் மருமக சாதாரண ஆள் இல்ல. இந்த ஊர்லயே பெரிய பாப்புலர் ஃபிகர். இவளை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்படி ஒரு மகனும் மருமகனும் கிடைச்சதுக்கு நாம போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையாமா? Thank you.
இந்த பரமா, நீ அடி எடுத்து வச்சிருக்கிறது ஒரு கோயில். இதை மட்டும் புரிஞ்சு நடந்துக்க. நீ வாமா. வேலுங்கிறவரை தெரியுங்களா உங்களுக்கு? அதாங்க சொட்ட வேலு. யோ, இங்க வா. வடிவேலு தானே? ஆமாங்க. அப்புறம் என்ன வேலுன்னு கேக்குற? ஏன் வடிவேலியா? எங்கிட்ட கேக்கணும்? வடிவேலு உங்களுக்கு தெரியுங்களா? என்னையா இப்படி கேனத்தனமா கேக்குற? நானும் அவனும் ஒன்னாதான் சாப்பிடுவோம், ஒன்னாதான் படுப்போம். அப்ப நீ யாரு, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த காரமடை வந்துங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான். ஆமாயா, அந்த பொண்ணு அவன் லவ் பண்றேன்னு சொன்னான். அவன் லவ் பண்றதுக்கு ஐடியா கொடுத்த உடனே நான் தான். அப்புறம் அப்புறம் என்ன? அந்த பொண்ணை கடத்திட்டு வரணும்னா அவளை கடத்திட்டு வர்றதுக்கு ஐடியா கொடுத்தவனும் நான் தான். ஓஹோ, கடைசியா கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்க, அதுக்கு ஐடியா கொடுத்தவனும் நான் தான். இதுல பாருங்க, அந்த பொண்ணோட அண்ணங்காரன் பெரிய ரவுடியா. அந்த விஷயத்துல தலையிட்டா என்ன மார்கை மார்கால் வாங்கிடுவானா? அப்பேற்பட்ட சந்தன கடத்தல் வீரப்பனே கால் சரண்டரு. இவன் சுண்டக்கா பையன்னு சொல்லி நேத்து தான் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அவங்க அண்ணன் என்ன ஏதாவது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இருக்கு. இப்ப அந்த வடிவேல் எங்கடா இருக்கான்? ஏன் திடீர் என்று வன்முறையில் இறங்கி விட்டீர்கள்? அவன் கடத்திட்டு வந்த பொண்ணு என் தங்கச்சி. அவன் தலைய வெட்டத்தான் நான் அறிவாளோட சுத்திட்டு இருக்கேன். ஐயோ, எனக்கு வடிவேலையும் தெரியாது, ஒருத்தரையும் தெரியாதுங்க. சும்மா போய் சொன்னங்க, என்ன விட்டுருங்க. ஏண்டா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாது நான் சொல்றேன். என் குடும்ப மானத்தை கெடுத்துட்டியடா பாவி. அந்த பாரியா கம்ப்யூட்டர் கந்தசாமி வர்ற கோலத்தை அறப்பாவமே. என்னென்ன இது? 1942 இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய மனுஷனையும் தெரியும்னு சொல்லுவீங்க, உங்களுக்கா இந்த கதி? எல்லாத்தையும் தெரியும் தெரியும்னு சொன்னதுனாலதான் எனக்கு இந்த கதி. எப்பவும் போல ஒருத்தனை தெரியும்னு தெரியாதனமா சொல்லிட்டேன், பின்னே எடுத்துட்டான். தலையில ஒண்ணும் காயம் இல்லையே? அதத்தான் எதிர்பார்த்தியா? இருக்காரா? தெரியாது. என்ன சார் இது? எஸ்பியா டிரைவரா இருந்துகிட்டு அவரே தெரியாதுன்னு சொல்றீங்க? வேண்டாம், என் வாய கிண்டாத, எனக்கு யாரையும் தெரியாது, நீ போயிரு. ஏன் சார் கோச்சுக்கிறீங்க? இப்ப நான் என்ன கேட்டேன், எஸ்பியா இருக்காரான்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? வர்ற போற கருமனுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் நான் இங்க நின்னுட்டு இருக்கிறேனா? சார் மரியாதையா பேசுங்க. மொண்டிக்கு 300 குறும்புங்கிறது சரியா இருக்கு. யார பாத்துற மொண்டின? கருமுட்டி கருமுட்டி வார்த்தை அளந்து பேசுங்க. எப்படி தராசல வச்சா உங்களுக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது. பிளீஸ்ரா, எனக்கு யாரு தெரியாதுரா, கையெழுத்து கூட கூப்பிட முடியல, என்ன விட்டுறா. தெரியாது தெரியுதானே, நான் தான் கான்ஸ்டபிள் சுப்பிரமணியம். தெரியாது அண்ணே. என்னையாவது தெரியுதானே, நான் தானே கான்ஸ்டபிள் பொண்ணுச்சாமி. தெரியாது. என்ன கூட தெரியலையா? தெரியாது. எனக்கு என்னவே தெரியாது. இனிமே என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியாது. உமா சாப்பாடு போடு. என்னங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? விஜய் நம்ம மகன் தானே, நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அவங்ககிட்ட அன்பா பேசிருப்பீங்களா, இல்ல ஆசையா பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட்டுருப்பீங்களா? இத பாருங்க, நீங்க அப்பா அவன் புள்ள, அவனை எங்க ஒரு விரோதியாவே பாக்குறீங்க? அவனுக்கு என்னங்க தெரியும், அந்த மனோகர் எந்த உண்மையும் தெரியாம அவனை வளர்த்து வச்சிருக்கான். அதை எடுத்து சொன்னா தானே அவனுக்கு புரியும். நடந்த உண்மையில தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா அவன் திருந்தி நல்லவனாயிடுவான். போங்க, போய் அவனை கூட்டிட்டு வாங்க. இன்னைக்காவது எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். யாருன்னு போய் பாரு. வாங்க மாமா. என்ன விஜய், எப்படி இருக்க? ஓகே. டைனிங்ல உங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். நீங்க என்னோட சாப்பிட போறீங்களா? ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு குற்றவாளியோட வேடிக்கையா இருக்கே. விஜய், ஒரு போலீஸ் ஆபீசருக்கு மகனா பிறந்தும் இப்படி ஒரு குற்றவாளியா வளர்ந்துருக்கியே, இதுக்கு யார் காரணம்னு எனக்காவது நினைச்சு பார்த்திருப்பியா? என்ன பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் உன்னை இப்படி வளர்த்துருக்கா அந்த மனோகர். நிறுத்துங்க,
அப்பாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுறதா இருந்தா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அப்பா அப்பான்னு பாசத்தை கொற்றியே, அவருடைய சுயரூபத்தை நீ தெரிஞ்சுக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு அவரை பத்தியும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும். இத்தனை வருஷமா சொந்த மக மாதிரி வளர்த்து கஷ்டம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு காரு பங்களான்னு சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்து ராஜா மாதிரி வளர்த்தாரு அந்த அப்பா. ஆனா நீங்க சொந்த மகனு தெரிஞ்சு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு லாக்கப்ல தூக்கி போட்டீங்க. அப்பவும் பணத்தை தண்ணியா செலவு பண்ணி என்ன வெளியே கொண்டு வந்ததோ அந்த அப்பா தான். பெத்த தாய் தகப்பனா நின்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் அந்த அப்பா தான். சொந்த மகனை வீட்டுக்கு கூப்பிட கூட கௌரவம் இடம் கொடுக்கல. ஆனா பெத்த மனசு குளிந்தாதான் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு புத்தி சொல்லி கட்டாயப்படுத்தி என்னை இங்க அனுப்பி வச்சதும் அந்த அப்பா தான். இதுக்கு மேல அவரை பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா முக்கியமான ஒண்ணு உனக்கு புரியல. இதுக்கு மேல புரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்பா பட்ட உப்பத்துன்னு வளர்ந்த உடம்பு தான் இது. அவர் வழிதான் என் வழி. அவர் சொல்றதுதான் எனக்கு வேதம். என்னங்க மாமா என்னதான் சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லுமானே சர் சர் சே வராத இன்பம் தானே
மலர படுக்கையா எடுத்து விரிக்கவா நதியின் கரையிலே, மயங்கி கிடக்கவா புரண்டு ரசிக்கவா உனது மடியிலே, மலர படுக்கையா எடுத்து விரிக்கவா நதியின் கரையிலே, மயங்கி கிடக்கவா புரண்டு ரசிக்கவா உனது மடியிலே. ஆனந்தம் நூறாக பெருகி தேரோட பாலாச்சு நேரம் காலம் ஒன்று சேர்ந்தாச்சம்மா ராதா ராதா உண்டாச்சம்மா ஹலோ யாரு அருணா ஐயா எப்படி இருக்க ராஜா நான் நல்லா இருக்கேன்பா நீங்க எப்படி இருக்கீங்க பெத்தவங்க கிட்ட இருந்து உன்னை பிரிக்க கூடாதுன்னு நியாயம் பேசி உன்னை அங்க அமிச்சு வச்சேன் ஆனா இப்போ ரெண்டு நாள் கூட என் புள்ளைய பார்க்காம என்னால இருக்க முடியலப்பா உனக்கு என்ன அம்மா அப்பா கிடைச்ச சந்தோஷத்துல இந்த அப்பாவை மறந்துட்ட போல இருக்கு என்னப்பா இப்படி சொல்றீங்க என்னால மட்டும் உங்களை பார்க்காம இருக்க முடியுமா இந்த சூழ்நிலை எனக்கு புதுசா இருக்கு ஏதோ ஜெயில இருக்கிற மாதிரி இப்ப சொல்லுங்க நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் நானோ அவசரப்பட்டு அப்படி எதுவும் பண்ணிடாதப்பா என்னோட சுயநலத்துக்காக தாய் தப்ப மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் அருண் நான் ஒன்று பண்றேன் இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நானே அங்கே வந்துடுறேன் ஒன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் பார்ட்டி கொடுத்த மாதிரி இருக்கும் என்ன சொல்ற சரிப்பா கண்டிப்பா வந்துருங்க மரியாதைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன் என்னப்பா இப்படி பேசிட்டு போறா சிச்சு அசிங்கமா இருக்கு ஏய் ராஜதுரை ஆபி கூப்பிடு போ இத்தனை பேத்துக்கு முன்னாடி நான் அடிச்சு அவமானப்படுத்தினேன்ல பதிலுக்கு பதில் செய்யலன்னா எனக்கு தூக்கம் வராது
விஜய், உங்க அப்பா வாடிக்கு போனதை பார்த்ததும் என்னால தாங்க முடியல. அதான் படிச்சுட்ட என்ன மன்னிச்சிடுப்பா. என்னடா இத்தனை வருஷம் மகனை பிரிஞ்சிருந்தாங்களே, உன்னை பாஸ்டர் பாத்துக்க வந்து இங்க அமிச்சு வச்ச. ஏய், இவ்வளவு நாள் உன்ன வளர்த்த, என் கை மேல பட்டிருக்காடா பட்டிருக்காடா, என்னடா கண்டாவி இதெல்லாம். அப்ப நாத்தால மாறி மாறி புள்ளைய அடிச்சிட்டு இருக்காங்க. டேய், இதெல்லாம் பாக்குறப்ப நெஞ்சில இருந்து ரத்தம் வருதுடா. வேணாடா, இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏண்டப்பா உன்னை கெஞ்சி கேக்குற, மறுபடியும் எங்களை விட்டு போயிடாத. இனிமே உங்களோட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அப்படின்னா நீ இந்த வீட்ல இருந்துக்கப்பா, இது உன் வீடு, இந்த வீட்ல இருக்க எல்லா உரிமையும் உனக்கு உண்டு. நாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுறோம். இப்பவாது உரைச்சுத, முதல்ல அதை செய்யுங்க. பெத்த புள்ளைய வீட்டு விட்டு துரத்திட்டோங்கிற கெட்ட பேரு நமக்கு வேண்டாங்க. வாங்க நாம போயிடலாம். உமா, எதையும் நல்லதுக்கு தாங்க சொல்லுவேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நம்ம மகனும் மருமகளும் இந்த வீட்ல சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். நாம எங்கேயாவது போயிடலாம். வாங்க போலாம். தேங்க்யூ எஸ்பி. அப்பா கொஞ்சம் நில்லுங்க. இப்படி என்ன தனியா விட்டுட்டு போறீங்களே, என் நிலைமை நினைச்சு பாத்தீங்களா? எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் எங்க புள்ளை எங்களுக்கு கிடைச்சிருக்கா. அவன் எங்களை விட்டு மறுபடியும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம். எங்களுக்கு புள்ளை இல்லைன்னு ஆயிட்டாலும் உனக்கு புருஷன் இல்லைன்னு ஆயிடக்கூடாது இல்லையா? சூர்யா, ஒரு தாய் தகப்பட நாங்க தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மனைவியா நீ முயற்சி பண்ணி பாரு. நீ நினைச்சா நிச்சயமா உன மனுஷனை மாத்த முடியும். தைரியமா இருமா, நாங்க வரோம். வண்டி எடு உமா, வா. இப்போ எங்க போனோம்? இத்தனை நாள் நான் சொன்ன இடத்துக்கு நீ போன, இன்னைக்கு வாய்ஸ்டா. வாங்க சார், வாங்கம்மா. வாங்கம்மா, வாங்க வாங்க. இதுதான் இந்த ஏழை டிரைவரோட வீடு. அவ்வளவு பெரிய பங்களாவில் இருந்தீங்க, இங்க இப்ப எப்படி இருக்க போறீங்கன்னு நினைக்கும்போது நிம்மதி இல்லாம அந்த இடத்துல இருக்கிறத விட நிம்மதியோடு இங்க இருக்கிறது எவ்வளவோ மேல். உன் மனசு ரொம்ப பெருசியா. தேங்க்ஸ். வணக்கம் அத்தை. வணக்கம் மாமா. சூர்யா வாமா, எப்படி இருக்க? என் மகன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்காரு அத்தை. எங்க எப்படி? இன்னைக்கு உங்க கல்யாண நாள், நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன். இந்தாங்க அத்தை. கல்யாண நாள கொண்டாடுற நிலைமையிலேயே நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு எதுக்குமா இதெல்லாம்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? வெளிய போய் பாருங்க சார், போய் பாருங்க சார், போய் பாருங்க. என்ன சார், உங்க கல்யாண நாளை எங்க காலனியே கொண்டாடுன்னு ஆச்சரியமா இருக்கா?
இன்னையோட இந்த காலனி ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு. உங்களுக்கும் வெளிவிழா, இந்த காலனிக்கும் வெளிவிழா. எங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருங்க சார். வாங்க சார், வாங்கம்மா. Got it.
எஸ்பி சார், ஹார்ட் சிவியர் அட்டாக் ஆயிருக்கு. இருதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. பல்ஸ் வேற ரொம்ப லோவா இருக்கு. 48 மணி நேரம் கழிச்சு தான் என்னால எதையும் கரெக்டா சொல்ல முடியும். நர்ஸ், வாட்ச் தி பேஷன். ஓகே சார். பயப்படாதீங்க மாமா, அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். போலீஸ்ல இருக்கா இந்த மாதிரி துப்பாக்கிய பார்த்தது இல்லையே? சார், நான் நிறைய வெடிகுண்டுகளும் துப்பாக்கிகளும் தான் சார். விஜிலன்ஸ்ல இருந்து நமக்கு வந்த அத்தனை தகவலும் உண்மை சார். ஏண்டா, இரும்பு தொழிற்சாலைங்கிற பேர்ல ஆயுதங்கள் தயாரிக்கிறீங்களா? நாடு இருக்கிற நிலைமையில துப்பாக்கி வெடிகுண்டும் கடத்துறீங்களா? உன்னை தடா சட்டத்துல தூக்கி உள்ள போடுறேன். நீ ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாது. உங்க அப்பா என்ன செய்யறான்னு பார்க்கலாம். வாடா ராஸ்கல். சார், அம்மா சீரியஸா இருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வந்திருக்கு. இவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. எஸ் சார். உமா, என்னமா என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஒன்னும் ஆகாதுமா, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிடலாம், ஆனா நானா வருவேன? இல்ல நீங்களா தூக்கிட்டு போவீங்களா? அப்படி எல்லாம் பேசாதமா, உனக்கு ஒன்னும் ஆகாது. எனக்கு என் விஜயா பார்க்கணும். கடைசி வரைக்கும் அவனை பார்க்காம போயிடுவேன். நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. நான் போய் அங்கே எப்படிமா? எஸ்பி சார், இந்த நிலைமையில அவங்க ஆசையை நீங்க நிறைவேற்றி வச்சீங்கன்னா மனசுக்கு ஒரு தெம்பு வரும். அதனால அவங்க குணமடைறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வாங்க எஸ்பி சார். என்ன, ஏதாவது பிடி வரண்டா? நான் எஸ்பி அங்க வரல, சாதாரண மனுஷனா வந்திருக்கேன். விஜய பார்க்க வந்திருக்கேன். விஜயா? எந்த விஜய்? மனோகர். என் மனைவி ஆஸ்பத்திரியில உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. அவ கண்ணு மூடுறதுக்குள்ள கடைசியா ஒரு தடவை மகனை பார்க்கன்னு ஆசைப்படுறா. நல்ல வேலை, என் பொண்டாட்டி முன்னாடியே கண்ணு மூடிட்டான். அவ உயிரோட இருந்திருந்தானா என் மகனை பாக்கணும்னு கேட்டிருப்பா. நான் வந்து உங்ககிட்ட நிக்க வேண்டியிருந்திருக்கோம். நீ பாட்டு தடால் என் மகனை பிடிச்ச ராசத்தை உள்ள போட்ட. இது கடந்து அடிச்சுக்குது. நீ ஒண்ணு பண்ண, என் மகனை வெளியே விட்டுற. மனோகர், கோவப்படாத. பாசன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். We are in the same boat. நீ என் மகனை என்கிட்ட அனுப்பிச்சு வை, நான் உன் மகனை கூட அனுப்பி வைக்கிறேன். என் புள்ள எனக்கு ஒழுங்கா வந்து சேரணும். இல்ல ஆஸ்பத்திரிக்கு மட்டும் இல்ல, உன் மனைவிக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்தா கூட ஒரே புள்ள, அவன் தான் கொல்லி வைக்கணும். அது கூட அனுப்ப மாட்டேன். நேர்மதவரி நடக்கிறதும் நேசிக்கிறவளை கூட்டி கொடுக்கறதும் ஒண்ணுதான் நினைக்கிறது. அந்த ராஜதுரை சட்டத்தோட பிடியில் இருக்கிற ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டுத்தான் யமுனோட பிடியில் இருக்கிற என் மனைவிய காப்பாத்தணும்னா உன்னோட மனிதாபிமானத்துக்கு ரொம்ப நன்றி. வரேன். எஸ்பி இங்க வந்து போனது, அந்த அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கிறது, எதுவுமே அருணுக்கு தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. தம்பி வரலீங்களா? அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். மகன் வருவான்னு அம்மா காத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, மகன் வந்தாதான் உயிர் பிழைப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ என்னங்க பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜய் ஆஸ்பத்திரிக்கு போறான். Mm-hmm.
அம்மா. பாப்பா, இப்போது உனக்கு அம்மா பார்க்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பா வருவேன் எனக்கு தெரியும். உலகத்துல எந்த சக்தியாலையும் தாக்கிட்டு அந்த மகனை பிரிக்க முடியாது. பார்த்துட்டேன், இனிமே சந்தோஷமா கண்ணை மூடிடுவேன். அப்படி சொல்லாதீங்கம்மா, இன்னும் 100 வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த காட்சியை உங்க அப்பா பார்த்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவர் எங்கப்பா? அது அம்மா, ஐயா முக்கியமான வேலையை ஆபீஸ்க்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவார். விஜய், இனிமையாவது நீ தெரிந்து நல்லவனா வாழணுங்கிறது என்னோட ஆசை. எங்க அம்மாவோட ஆசையை நீ நிறைவேற்றி வைப்பிய அப்பா. கண்டிப்பாமா, உங்களுக்கு அப்பாவுக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். இப்ப நான் மனசனாயிட்டேன். இனிமே நீங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வாழ்க்கை. சத்தியமா? சத்தியமா. அந்த மனோகர் விஜய் அனுப்பல, எனக்கு வேற வழியே தெரியல. அதான் இப்படி அவனை மாதிரி வேஷம் போட்டு. உமா, விஜய தம்பி வந்து எங்களை எல்லாம் அழிச்சு போட்டுட்டு தாக்கப்படும் இந்த மனோகர் மகன் சதீசை கூட்டிட்டு போயிட்டாருங்க. அருண், உன் உயிரையே பணயமா வச்சு என் மகனை காப்பாத்திட்டு வந்திருக்க, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலப்பா. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா
நீ எனக்கு மகனா பிறக்கணும். ஒரு முக்கியமான விஷயம். எஸ்பி பத்தி உனக்கு நல்லா தெரியும். நியூஸ் கிடைச்ச உடனே நிச்சயமா அவனை தேடி இங்க வருவான். இந்த தடவை உன்னை அரஸ்ட் பண்ண விட மாட்டான். தப்பிக்க முயற்சி பண்ணா மகன் பார்க்காம சுட கூட தயங்க மாட்டான். அந்த பாவி. இந்த பிஸ்டல் அவசியம் ஏற்பட்டா அப்பன் கூட பார்க்காத ஷூட் பண்ணிடு. நீ எனக்கு வேணும்டா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. எஸ்பி ராஜதுரை வந்துட்டு இருக்காரு. அருண், நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோ. எஸ்பி உன்னை அரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ அவன் கதையை முடிச்சிரு. எதுக்கும் யோசனை பண்ணாத. சொல்றத கேள். நாங்கெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கோம். டேய், எல்லாரும் வாங்கடா. தப்பிச்சியோட முயற்சி பண்ணாத. மரியாதையா சரணடைஞ்சிரு. நான் சரணடைவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணாம எங்கிருந்து போக மாட்டேன். எஸ்பி சார், வராதீங்க. ஷூட் பண்ணிடுவேன். தைரியம் இருந்தா சொல்றா. வேண்டாம், நான் ரொம்ப மோசமானவன். கிட்ட வராதீங்க. ஷூட் பண்ணிடுவேன். என்ன உன்னால சொல்ல முடியாது. உன் உடம்புல ஓடுறது ஏறத்தம். நோ, சுட்டுவேன். வராத. நீ வாடா. என்னப்பா அது, என்னைய சேர்த்து கட்டி வச்சிருக்கீங்க? இதுதான்டா என்னோட 25 வருஷத்து கனவு, வாழ்க்கை, லட்சியம் எல்லாமே. என்ன சொல்றீங்க? ஆட, பரவாயில்லடா. பையனுக்கு அறிவு வந்துருச்சு. கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இந்த கேள்வியை கொஞ்சம் முன்னாடியே கேட்டிருந்தினா எப்போ உருப்பட்டிருப்ப. ரொம்ப லேட்டா கேக்குற. பரவாயில்ல, சொல்ற. 20 வருஷத்துக்கு முன்னால என் கிராமத்துல நான் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். அங்க வந்தாண்டா உங்க அப்பா. எனக்கு தலைவலி ஆரம்பிச்சது. என்னை அடிச்சு அவமானப்படுத்தி தெருவில் நாய் மாதிரி இழுத்துட்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சு கம்பி எண்ணெய் வச்சாண்டா உங்க அப்பா. அங்க விட்டா உங்க அப்பனுக்கு சவால் என்னன்னு, கையில கத்தி எடுக்க மாட்டேன், துப்பாக்கி எடுக்க மாட்டேன், உங்க அப்பனை துடிக்க வைப்பேன். அதுக்காக 3 வயசுல நான் உன்னை கடத்திட்டேன். நீ மனுஷன் ஆக கூடாது. உன்னை எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு கெட்டவன வளர்த்தேன். உங்க அப்பனை குத்துறதுக்கு நான் தீட்டின கத்தியே நீ தான்டா. ஒரு போலீஸ்கார மகன பொறுக்கியா மாத்தன. டேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? உயிருக்காக போராடிட்டு உங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருந்தப்ப கடைசியா ஒரு தடவை புள்ள முகத்தை பாக்குறேன்னு உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட சொல்ல, உங்க அப்பா ஓடி வந்து என் காலில் விழுந்தான். நான் அனுப்பல. உன்னை பார்க்காத ஏக்கத்துல உங்க அம்மா மண்டையை போட்டா. கொல்லி வைக்க கூட புள்ள இல்லாம தவிச்சாண்டா உங்க அப்பா. உங்க அம்மாவோட சாவுக்கு காரணமே நீ தான். அதே மாதிரி உன் கையாலே உங்க அப்பன் கதையை முடிக்கணும்னு தான் உங்ககிட்ட துப்பாக்கியை கொடுத்தேன். நீ டொப்புன்னு சுட்டுருவேன்னு பார்த்த. பெத்த பாசத்துல வளர்த்தவனை மறந்துட்ட. பரவாயில்ல, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. உன்னாலதான் உங்க அப்பா சாவ போறான். உன் தோல் மேல உங்க அப்பா நின்றுட்டு இருக்கான். அவன் கழுத்துல தூக்கு கயிறு. நீ கொஞ்சம் அசைஞ்சா கூட உங்க அப்பா நேரா சொர்க்கம் போயிடுவான்.
என்ன பெத்த பாவத்துக்காக உங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன் பாத்தீங்களா? உங்க மகன் சொல்லிக்கவே எனக்கு தகுதி இல்லப்பா. இல்லடா, எப்ப நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டியோ அப்பவே நீ என் மகனாயிட்ட. உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மகன் திருந்திடுவான். அது நடந்து போச்சுடா, எனக்கு அது போதும். இனிமே நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன். நீ தப்பிச்சு போயிடா. இல்லப்பா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் சாக விட மாட்டேன். எனக்கு தெரியும்டா, நீ இன்னும் எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்க அப்பனை தாங்கிட்டு நிப்பன்னு. நான் விட்டு வைக்கணுமே. டேய், உன் உடம்புல இந்த ரத்தம் வெளியே வர வெளியே வர நீ மயங்கி கீழே விழுவ. அப்புறம் உங்க அப்பா தானா தொங்கிடுவான்டா. எஸ்பி சார், கவலைப்படாதீங்க, வீர மரணம் தான் டூட்டியில. அதுவும் மகன் கையால சாகிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா அப்பனும் கிடைக்காதியா? உனக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் சாவு. டேய், நான் உன்னை தெய்வமா நம்பி என்ன பெத்த தெய்வங்களை எவ்வளவோ கொடுமைப்படுத்திருக்கேன், கேவலப்படுத்திருக்கேன். ஒண்ணு சொல்றேன், இப்ப நான் மயங்கி கீழே விழுந்துருவேன், எங்க அப்பா தூக்குல தொங்கிடுவார்னு மட்டும் நினைக்காத. அது நடக்காது. நான் செத்தா கூட இப்படியா தான் நிப்பேன், என்ன அசைக்க முடியாது. உன் உறுதிய பத்தி எனக்கு தெரியாதா? உன்னை வளர்த்தவனே நான் தாண்டா. உன் உறுதியை உடைக்கிறதுக்கு நான் மாத்து மருந்து வச்சிருக்கேன். டேய் சதீஷ், இப்போ உன் பொண்டாட்டி மானத்தோட என் புள்ள விளையாட போற. உனக்கு பொண்டாட்டி முக்கியம்னா உங்க அப்பனை தொங்க விட்டு அவளை காப்பாத்து. இல்ல அப்ப முக்கியம்னா உன் பொண்டாட்டி அழிஞ்சு நாசமா போறத கண்ணார கண்டு ரசி. உன்னால யாரோ ஒருத்தர தான காப்பாத்த முடியும். அத நீயே முடிவு பண்ணிக்கோ, உன் இஷ்டம்டா. ஏய் விளையாடுற. விஜய், என்ன பத்தி கவலைப்படாம அவளை போய் காப்பாத்து. பெத்த தாயே இறந்துட்டேன் உங்களையுமா? இப்ப என் உயிர் பெருசு இல்ல, என் மருமகம் ஆனந்தா பெருசு. போடா. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உங்க அம்மா போனப்பவே நானும் போயிருந்திருக்கேன். இனிமே நான் உயிரோடு இருந்து என்னடா பிரயோஜனம்? போடா, போய் அவளை போய் காப்பாத்து. போடா. அப்புறம் மருந்து தப்பிச்சுட்டாங்க. ஐயா எப்படிடா, எப்படி எப்படி இருந்தாலும் அவனுங்க எனக்கு இங்க தான் வருவாங்க. அவனுங்க உயிரோட திரும்பி போக கூடாது. ஜாக்கிரத. ஓ Oh!
எனக்கு நானே நீதிபதி. இவனுக்கு நான் கொடுக்க போறதா தீர்ப்பு தண்டனை எல்லாம். எங்க அம்மா செத்தது கூட கொல்லி வைக்க நீ என்ன அனுப்பட? இப்ப நீ செத்தா உனக்கு கொல்லி வைக்கிறது கூட உன் மகன் உயிரோட இல்லடா. தூக்கில ஏத்திட்டேன். எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பாவை கொலை செய்ய சொல்லி என் கையிலே துப்பாக்கிய கொடுத்த அதே துப்பாக்கிய வச்சு இப்ப நான் உனக்கு கொலை செய்ய போறேன். எங்க அப்பா கையால உனக்கு வாக்கரிசி போட போற. அருண், உங்க அப்பா தான் அடிக்கிறான்னு பார்த்தா நீயே அடிக்கிறியடா. உனக்கு இந்த கையால சோறு ஊட்டிருக்கேடா, உன்னை இந்த தோல்ல தூக்கி வளர்த்திருக்கேடா. கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. என்ன சாகடிச்சிடாதடா. உங்க அப்பாக்குற செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறடா. என்ன உயிரோட மாறி சரணடைறேன். அதுவும் பெத்த அப்பா கிட்டயே. ஏன்னா எங்க அப்பா எஸ்பி ராஜதுரை என்னைக்குமே தோத்ததில்லை.